நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாட்டுக்கோழியில் தயிர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். அதை உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும். அரை மணி நேரம் நல்லா பெரட்டி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா. அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து மிளகு, சீரகம், சோம்பு மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தாளிக்க பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், இப்போ நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். எந்த பிராண்டாக வேணால் இருந்துக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிக்கி வச்சுருந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா பரட்டி விடுங்க, நல்லா வதங்கும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா குழைய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விளதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்திக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேருங்க, அப்போ தான் நாட்டுக்கோழி குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இப்போ வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ சிக்கனையும் அதெல்லாம் சேர்த்திக்கிடுவோம். சிக்கன் தயிரில் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விடுங்க, மசாலா எல்லாமே ஒரு சேர இருக்கட்டும். நல்லா சிக்கனோட நல்லா அந்த கிரேவியெல்லாம் இறங்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய போடுங்க. ஏற்கனவே மிளகுத்தூள் வேறு ரொம்ப காட்டமாக இருக்கும், அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கிடும். இப்போ நல்லா கலந்தாச்சு.
இப்போ வந்து நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்ப்பேன் எப்பயுமேவும். நீங்கள் தேவைன்னா சேர்த்திக்கவங்க இல்லைன்னா விட்டுருங்க. அது கலருக்கோசரம் தான், காரம்லாம் இருக்காது, கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்கோசரம். இதில் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கசகசா ரெண்டையும் சேர்த்திக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு 6 விசில் விடுவேன், அப்போ தான் வேகும். உங்களுக்கு குக்கர் எப்படியோ அது போல் பார்த்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க, நான் 6 விசில் விடுவேன். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 6 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். மூடி வச்சு விசில் போட்டாச்சு. இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டீம் எடுத்துகிட்டு போயினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மசாலாவை வந்து அம்மியில் அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.